எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பேதி மருந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில் பேதி மருந்து எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த பேதி மருந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சுத்தமாக இருந்துச்சுன்னா உடம்புக்கு வரக்கூடிய பாதி நோய்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்களே. அதான் சொல்கிறாங்க, மாதத்திற்கு ஒரு முறை வயிற்றை நிச்சயம் சுத்தம் செய்ய வேண்டும். அதற்காக ஆங்கில மருந்துகளை உபயோகம் செய்வதால் நம்முடைய உடம்புகளுக்கு கேடு ஏற்படுகிறது. ஸோ நம்ம எளிமையான முறையில் வீடுகளில் இயற்கை வழியில் இந்த மாதிரி நீங்கள் வயிற்றை சுத்தம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாலும் உங்களுடைய வயிறும் சுத்தமாகும். அதன் மூலமாக எந்த பக்க விளைவுகளும் வராது. மேலும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிட்டும். இந்த பேதி மருந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கெண்ணெய் தேவைப்படும். சுத்தமான விளக்கெண்ணெய் 25 மில்லி விளக்கெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த 25 மில்லி விளக்கெண்ணெயோட 50 மில்லி சுத்தமான தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த விளக்கெண்ணையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கலவையை குடித்த ஒரு 1/2 hour இருந்து 1 hour உங்களுடைய வயிறு சுத்தமாகும். மாதத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சுட்டு வர, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உடலில் வரக்கூடிய பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. உடம்பு வந்து நல்ல தேஜஸாகும். வயிறு சுத்தமாக இருந்தால் முகம் பிரகாசமாகும், அழகாகும், பளபளப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். இயற்கை முறையிலே உங்களுடைய வயிறை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை என்பதால் இதை வந்து ஆண்கள் பெண்கள்னு அனைவருமே செய்கிறோம். இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இதை உபயோகம் செய்யுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு இதனுடைய அளவு முறை மாறும். மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் நீங்களே பேதி மாத்திரை அல்லது இது மாதிரியான பேதி மருந்துகள், அது வந்து இயற்கை வழியாக இருந்தாலும் சரி ஆங்கில வழியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. 15 இயர்ஸ் அபோவ் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், எந்த தப்பும் இல்லை. கட்டாயமாக வயிறை சுத்தம் பண்ணுங்கள், அப்போ தான் உடம்பு நல்ல ஆரோக்கியமாகும். நன்றி, வணக்கம்.